நம்ம சிவாயம் அக்ஷய திருதி. இந்த அக்ஷய திருதிக்கு வந்து நம்ம வீட்லயே ஒரு சில பூஜை முறைகள், ஒரு சில பூஜை முறைன்னு சொல்றது ஒரே ஒரு பூஜை முறை தான். அந்த ஒரு பூஜையே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பேருக்கு, அதாவது மகாவிஷ்ணுவிற்கும் லட்சுமிக்கும் நம்ம செய்ய போறோம். அந்த ஒரு பூஜை முறை கும்பராசிக்காரர்களுக்கு எவ்வித நன்மையை தரும்னு பார்த்தோம்னா, இது பர்டிகுலரா கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த ஒரு சேனல்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எவ்விதமான பூஜையை மகாலட்சுமிக்கும் சரி மகாவிஷ்ணுவிற்கும் அக்ஷய திருதி என்று காலை 12 மணிக்குள் செய்ய வேண்டிய ஒரு பூஜை முறைகளை வந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து அது வந்து தெரியாத பட்சத்துல வந்து இந்த சேனல்லயே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான பூஜை முறை, எந்தெந்த மாதிரியான மந்திரம் வேறுபடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துவிடும். கும்பராசிக்காரர்களும் சரி அனைத்து வித அன்பர்களும் சரி வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய திருதி என்று எல்லா வித தானங்களும், எந்தெந்த தானம் உங்களால செய்ய முடியும், அதாவது எந்தெந்த தானம்னா இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா யாருக்காவது ஒரு நீர் கொடுப்பது, பசித்து அதாவது தாகம் எடுத்திருக்கிறவங்களுக்கு ஒரு நீர் கொடுப்பது, நீர்மோர் கொடுப்பதுங்கிறது கூட ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அது மாதிரி செய்ய முடிஞ்சுன்னா செய்யுங்க. பறவைகளுக்கு நீர் வையுங்க, உணவளியுங்கள் பறவைகளுக்கும் அனிமல்ஸ்க்கு, ஏதாவது உங்களுக்கு அதாவது பூனை நாய் ஏதாவது பாத்தீங்கன்னா அதுக்கு உணவு கொடுங்க, பசியா இருக்கிற மனிதர்களுக்கு உணவு கொடுங்கள், பசுக்களுக்கு உணவு கொடுங்கள். இந்த எல்லா விஷயமுமே இப்ப செய்யக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் உங்களால முடிந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பான முறையில செய்வதும் சரி, முன்னோர்களை இந்த நாளிலே மெடிடேட் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மெயினா வந்து முன்னோர்களை மெடிடேட் பண்றது பலவித நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு மந்திர முறையை பார்த்து விடுவோம். மந்திர முறை வந்து மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் உண்டானது. ஏதாவது ஒரு கோணி மாதிரியோ, ஏதாவது ஒரு மேட் மாதிரியோ, அல்லது ஏதாவது ஒரு பலகை மாதிரி போட்டுட்டு அந்த பலகையில உட்காந்துக்கோங்க. தூபதீபங்களை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். நிவேதனத்திற்கு வந்து புளியோதரம் முடிஞ்சதுன்னா புளியோதரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது சக்கர பொங்கல் இருந்ததுன்னா சக்கர பொங்கல் எடுத்து வச்சுக்கோங்க. அர்ச்சிப்பதற்கு வந்து சந்தனம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சந்தனத்தை வந்து அர்ச்சிக்கும் போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளேட் வச்சு அந்த பிளேட்ல அந்த சந்தனத்தை ஒவ்வொரு முறை மந்திரம் சொல்லும் போது போட்டுடுவாங்க, அல்லது இலை இருந்ததுன்னா இலையில போடலாம். ரெண்டுமே இல்லை எனக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பேப்பர் கூட எடுத்துக்கலாம், நல்ல சுத்தமான ஒரு பேப்பர் கூட எடுத்து பேப்பர்ல கூட அர்ச்சனைக்க கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து போட்டு வரலாம். உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்துல வாசனை மலர்களை போடுங்கள், இல்லைன்னா துளசியை போடுறதும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். துளசியில வந்து நீங்க வந்து பண்ணலாம். இந்த மாதிரியான மலர்கள் துளசி எல்லாம் பண்ணும்போது அதை எடுத்து நீங்க வந்து பஞ்சா கட்டி வச்சிருக்கு, துளசியா இருந்தா அதை உண்டு விடலாம். உங்களுக்கு அதாவது உங்களால சாப்பிடற அளவுக்கு நீங்க வந்து சாப்பிட முடியும், உங்களுக்கு பிரசாதமா எடுத்துக்கிற அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம், உங்களுக்கும் உங்களுடைய வீட்டாரர்களுக்கும். மற்றதை வந்து ஒரு பஞ்சா கட்டி வீட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல வைங்க. பூக்களையும் அதே மாதிரிதான், பூக்களை சாப்பிட முடியாது, அதனால நம்ம வந்து ஏதாவது ஒரு பஞ்சா கட்டி ஒரு ஓரத்துல வைக்கிறோம். மந்திரம் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். இந்த மந்திரத்தினை வந்து 108 முறை மகாலட்சுமிக்கும் சரி மகாவிஷ்ணுவிற்கும் சரி தனித்தனியாக கூற வேண்டியது ஒரே சமயத்திலே. முதலில் மகாலட்சுமிக்கு ஓம் ஸ்ரீம் அஷ்டலட்சுமியை நமக, ஓம் ஸ்ரீம் அஷ்டலட்சுமியை நமக என்ற மந்திரத்தினை கூறிவிட வேண்டியது 108 முறை. பின்னர் ஓம் ஸ்ரீ உபேந்திராய அச்சுதாய நமக, ஓம் ஸ்ரீ உபேந்திராய அச்சுதாய நமக என்ற மந்திரத்தினை மகாவிஷ்ணுவிற்கு, இந்த ரெண்டு மந்திரத்தை நீங்க கூறி முடித்து நன்றாக பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் நல்ல நிலையிலே எல்லாவித ஒரு செல்வங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு தூபதீபம் காட்டி இந்த பூஜையை முடிச்சுட்டு நிவேதனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூபதீபம் காட்டுங்க. நிவேதனம் செஞ்சுட்டு தூபதீபம் காட்டி முடிச்சுட்டு அந்த நிவேதனத்தை நீங்களும் உண்டு பிறருக்கும் முன்ன கொடுங்கள். இந்த மந்திரமானது ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி உங்களுடைய இந்த நீங்க பாக்குற இந்த வீடியோட கடைசி பேக்ல கடைசி இதுல வரும் உங்களுக்கு. அதை பார்த்துட்டு நீங்க வந்து ப்ரொனன்சியேஷன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். செய்து பயனடையுங்கள். நம் சிவாயம்.